ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதாலும் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து கொண்டே வருவதாலும் ஜனவரி ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு இருந்து தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இப்போ கல்லூரிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு மெடிக்கல் காலேஜஸ் கிடையாது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த கல்லூரி மாணவர்களுக்கு கட்டாயம் நேரடி வகுப்புகள் நடைபெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் கல்வி மாணவர்கள் பாலிடெக்னிக் ஐடிஐ அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த மாணவர்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வரக்கூடிய ஜனவரி இருபதாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணதா இருந்துச்சு கொரோனா பரவல் குறைந்த பிறகு அதற்கான ரீஷெடியூல்டு அறிவிக்கப்படும் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க இப்போ ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விடப்பட்டிருக்கு ஆனால் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருந்து நைன்த் வரைக்கும் மட்டும்தான் நேரடி வகுப்புக்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிளாஸஸ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு நேரடியாக வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க அந்த மாணவர்கள் வந்து பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருப்பதாலும் இப்போ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக அனைத்து மாவட்ட பள்ளிகளிலுமே தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த மாணவர்களுக்கு இப்போ அனைத்து மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து போட்டுக்கிட்டு வர்றாங்க அதனால் அந்த மாணவர்களுக்கு நேரடியாக பள்ளிகள் செயல்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க இப்ப அந்த மாணவர்களுமே தங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க அந்த மாணவர்களுக்கு நேரடியாக வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அப்டேட் வந்து அந்த மாணவர்களுக்கு சற்று அப்செட் ஆயிட்டாங்க இப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி டென்த் டுவெல்த்துக்கு வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால வந்து ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கொரோனா பேண்டமிக் கூடிக்கொண்டே வந்தாலும் இந்த ரிவிஷன் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டே பை டே தமிழகத்திலும் தொடர்ச்சியாக கொரோனா பேண்டமிக் கூடிக்கொண்டே வருது இப்போ லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கு இப்போ பொது தேர்வு எழுக்கக்கூடிய டென்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கும் நேரடி வகுப்புகள் அப்படின்னு சொன்னதுனால லெவன்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு தமிழக அரசு அறிவிப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு எந்த மாதிரியான புது அப்டேட் வரப்போகுது என்று வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா ஒமிக்ரான் பேண்டமிக் கொரோனா பேண்டமிக் ரெண்டுமே தமிழகத்தில் சுற்றி சுத்தி அடிக்குது இதனால் மாணவர்களே சேஃபாக இருங்க இப்போதைக்கு டென்த்து டுவெல்த் மாணவளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க போர்ஷன்ஸ் வந்து குறைவாக இருக்குது இந்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு செகண்ட் டிவிஷன் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா மட்டுமே தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் ஏற்கனவே பள்ளி கழிச்சு அமைச்சர் பல தடவை எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் எந்த விதமான பேண்டமிக் எப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் ரிவிஷல் எக்ஸாம் நல்லபடியா அட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க தி பெஸ்ட் தேங்க்யூ